தகப்பனே நன்றியோட துதிக்கிறையா ஸ்தோத்திரம். ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நோக்கத்துக்காக நம்முடைய சமூகத்தினங்களை கூடி வர செய்தீரோ, அந்த உன்னதமான தேவ நோக்கத்தை அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் அதை ஆண்டவரே துதிக்கிறமை கற்றுக்கொண்டு கை கொண்டு பெற்றுக் கொள்ளவும் வந்திருக்கிறோம். கத்தங்களை கற்றுக் கொடுங்க, கை கொள்ள கிருபை கொடுங்க, பெற்றுக்கொள்ள ஆசுவாசி கொடுங்க, தடைகளை மாற்றுங்க, நாம துயர்த்துங்க, எல்லா தீமைகளை விளக்கி கத்தங்களை பாதுகாக்க வேண்டும் என்று உங்க சமூகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இறக்கத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக் கொடுங்க, வேதத்தின் மகத்துவங்களை பாட கண்களை திறந்துடலுங்க. ஆளுகையை பராமரிப்பும் ஆசுவாதமும் எனக்கு உண்டாகட்டும். இயேசுவை நாமத தாழ்த்துகிறோம். ஏதாயினும் தெரியும் என்ற அல்லாண்டவரை அழைத்த தெய்வத்தையும் கொடுத்த கிருபையும் அபிஷேகத்தையும் நம்பி இருக்கிறோம். மறைத்து வெளிப்படுங்க, நாமத்தை உயர்த்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவை நாமத்துல வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவரும் அன்பு ரட்சகரமா இருக்கிற இயேசுபி நாமத்தினால் இந்த காலை நேர்ந்த தேவ சமத கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து நீங்க நினைக்கிறபடி உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி கர்த்தர் காப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். ஆமே, ஆமே. தேவ சமூகத்துல கூடி வர ஒருவரையும் கர்த்தர் வெறுமனை விடுறது கிடையாது. தேவ சமூகத்து வந்ததுனால இழந்தது ஒன்றும் கிடையாது. தேவ சமூகத்துக்கு வராதவங்கள் பெற்றது ஒன்றும் கிடையாது. தேவ சமூகத்துக்கு வந்தவர்கள் இழந்தது ஒன்றும் கிடையாது. தேவ சமூகத்துக்கு வராதவர்கள் பெற்றது ஒன்றும் கிடையாது. நீ பெற விரும்புறியா, இழக்க விரும்புறியா, அது எங்க இருக்குன்னா நீ தேவ சமூகத்துக்கு வருவதை வச்சுதான் இருக்கு. கர்த்தருடைய சமூக கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவன் என் தேவனுடைய பிரகாரங்களில் செழிப்பான். யார் செழிக்குமா? ஆலயத்துல நாட்டப்பட்டவன், ஆலயத்துல நாட்டப்பட்ட உங்க வீட்டுக்கு முன்னாடி செடி வைப்பீங்களா? உங்க வீட்டுக்கு முன்னாடி செடி வைப்பீங்களா? இடம் தான் வைப்பீங்க இல்லையா? அந்த செடி வச்சு செடி எப்பெல்லாம் இருக்காங்க? நீங்க செடி வச்சீங்கல்ல, எப்பெல்லாம் அந்த செடி அங்க இருக்கும்? எப்பயாவது அங்க இருக்குமா? எப்பயுமே அங்கதான் இருக்குமா? எப்பயுமே அங்கதான் இருக்குமா? அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளைகள் அதிகமான நேரங்கள் தேவனுடைய சபையில் இருப்பாங்கன்னா அவங்க வாழ்க்கை செழிக்கும். நீ ஏதோ கல்யாணத்துக்கு போற மாதிரியும் கச்சேரிக்கு போற மாதிரியும் எங்க வீடுகாரன் கச்சேரிக்கு போறான்னு ஏதோ ஞாயிற்றுக்கிழமை தலையை காட்டி போய் ஸ்கூல் பிள்ளைங்க அட்டன்ஸ் போடுமே பார்த்து அந்த பஸ்ட் போட மாதிரி தான் நிறைய பேர் ஸ்கூல்ல இருப்பான். மீதி எல்லாம் பார்த்தா ஊர் சுத்துவான். ஏண்டானா அட்டன்ஸ் போட்டாங்க அவ்வளவுதான். அட்டன்ஸ் இந்த முதல் பேர் அட்டன்ஸ் எடுப்பாங்க. சபைக்கு வந்து போற கூட்டமா எப்பவுமே நீ சபைக்கு வந்து போற நபரா இருப்பன்னா நீ செழிக்கலாம். எப்பயாவது ஒரு மாதிரி சபைக்கு வந்து போற ஆளா இருந்தா விளைக்கலாம். விளைக்கிறது வேற, வாழ்றது வேற. விளைக்கிறது வேற, வாழ்றது என்னன்னா நீ விரும்பினபடியே வாழ்றது. உழைக்கிறதுனா என்ன? ஆக்சிடென்ட் ஆயிட்டு ஆசுள் குடும்பம் போட்டான், கண்ணு முடிச்சுட்டான், எப்படி கேட்டு உடம்பெல்லாம் மொத்தம் டீப்பா தான் கிடக்குது. சாப்பாடு எப்படி ஊத்துறீங்க? உள்ள டீ போட்டுக்கிறாங்க, அந்த டீப்புல தான் ஜூஸா ஊத்துறேன். இது பொழைக்கிறது. நீ பொழைக்க விரும்புறியா, வாழ விரும்புறியா? சந்தோஷமா, சமாதானமா, மகிழ்ச்சியா, நிம்மதியா வாழ்றது வாழ்க்கை. ஐசி வார்டில் படுத்துக்கணும், உடம்பெல்லாம் டீப்பு, யூனியன் போறதுக்கு டீப்பு, சாப்பாடு போறதுக்கு டீப்பு, மீது உடம்பு எங்கே கேப் இல்ல, மொத்தமா டீப்பா தான் இருக்குது. ஊசி போறதுக்கு டீப், எல்லாத்துக்கும் டீப்பு. இது பொழைக்கிறது. நீ பொழைக்க விரும்புறியா, வாழ விரும்புறியா நீ பாத்துக்கோ. ஆமே. விளைக்கிறது ஒரு அனுபவம், வாழ்றது ஒரு அனுபவம். உன்னை பொழைக்க வைக்கணும் கத்த விரும்பல, வாழ வைக்கணும் விரும்புறா. எப்படி வாழணும்? சந்தோஷமா, நிம்மதியா. நீ எப்படி எல்லாம் வாழணும் விரும்புற, அப்படி வாழ்ற பத்தியா? அதுக்கு பேர் தான் வாழ்வு. எப்படி வாழக்கூடாதுன்னு நினைச்சு அப்படி வாழ்ற பாரு, அதுக்கு பேர் தான் பிழைப்பு. பிழைக்கிறியா வாழ்றன்னு நீ தான் முடிவு பண்ணிக்கணும். சரி, கத்தவன ஆசோதிக்கு. அப்ப தேவ சபைக்கு வர்ற ஒரு மனுஷனும் இழந்து போறது கிடையாது. தேவ சமூகத்து வராத ஒரு மனுஷனும் பெற்றுக்கொள்றது கிடையாது. நீ பெறாத போறது காரணம் என்ன நினைக்கிற? ஓடி 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 உழைச்சாக்க பெரியாள மாறிடணும். ஓடி ஓடி உழைச்சா ஒண்ணுமே இல்லாம போயிடுவேன், பாத்துக்கோ. ஓடி ஓடி உழைக்கிறனால மாத்திரம் ஒண்ணும் பெற முடியாது. நீ
தேவசம் உட்கார்ந்து பாரு, எல்லாம் பெற்றுடும். கர்த்தருடைய சமூகத்துல அதிகாரம் கொடுத்து பாரு, உட்கார்ந்து பாரு. நீ நினைக்கிறது வேற, கர்த்தர் நினைக்கிறது வேற. உலகம் சொல்ல ஓடு ஓடு ஓடுன்னு, ஓடுனாக்க ஒண்ணுமில்லாம போயிடுவ, ஓடி ஓடி ஓடி. தேவ சமுதிர உட்கார வேண்டிய நேரத்துல உட்கார்ந்து பாரு, அத்தனையும் கிடக்காங்க, அத்தனையும் கிடக்கும். போன வாரம் உங்களுக்கு சொன்னேன், ரூத் வரவேல் இடத்துக்கு வந்தா எல்லாம் கிடைச்சா, கிடைச்சா வரவேல் இடத்துக்கு வந்தா எல்லாம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். உனக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் கிடைக்கும். நீ நினைக்கிற அவங்க அக்கா நினைச்சான், எனக்கு அப்ப வீட்டுல உட்காந்துதான் என்ன கிடைக்கும், எல்லாம் கிடைக்கணும். அட்ரஸ் இல்லாம போயிட்டான், வரவேண்டிய இடத்துக்கு வந்துட்டுனா எல்லாம் கிடைச்சிடும். வரவேண்டிய இடத்த விட்டுட்டு வரக்கூட இடத்துல உட்காந்து கிடப்புன்னா ஒன்னும் கிடைக்காது. ஜாக்கிரதை யாரு, ஓட்டாண்டிய போயிட்டு போற, பாத்துக்கோ. கத்தவனை ஆஸ்வதிக்கணும், கத்தவனை வாழ வைக்கணும், கத்தி நல்லா இருக்கணும், கத்தவனை ஆஸ்வதிக்கணும். அது அதனைக்கு போகாமல் கத்தவனை காப்பாறாங்க. தேவத குடிவா, அதுங்க வந்து உட்காரு, வீட்டுல சும்மா கிடைக்கிற வந்து உட்காரு, வந்து சோத்திரம் பண்ண உட்காந்து அந்த ஒரே கெஞ்சிட்டு போ, அப்படி உட்கார்ந்து பாரு, வாழ்க்கை செழிக்கும். அப்படி இல்ல நமக்கு 1008 விளக்குது, அங்க பாத்துக்கலாம். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு போய் பாத்துக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை பாத்துக்க, ஒரு அட்டனன்ஸ் போட்டு போற கூட்டம் வச்சனாக்க தேரவே முடியாது. கத்தோட ஆஸ்வதிக்க, கத்த பாத்துக்கும். ஒரு மனிதனை தேவன் ஆஸ்வதிக்க தேவ சமூகத்தை கொண்டு வந்து ஆஸ்வதிக்க விரும்புறார். ஆமே, அவர்களை என் ஜெப வீடு ஆகிய என் ஜெப வீட்டிலே கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன்னு சொல்றார். அவர்களை என் ஜெப வீட்டிலே கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணவே. அப்படின்னா வாழ்க்கையில மகிழ்ச்சின்னு ஒண்ணு வேணும்னா ஜெப வீட்டுலதான் இருக்கு. உன் வாழ்க்கையில சந்தோஷம்ன்றது ஒண்ணு நீ பாக்கணும்னா அது ஜெப வீட்டுலதான் இருக்கு. ஜெப வீட்டுலதான் உன் வாழ்க்கையும் மகிழ்ச்சியும், குடும்ப மகிழ்ச்சியும், தனிப்பட்ட மகிழ்ச்சியும் ஜெப வீட்டுலதான் இருக்கு. டிவி பாக்கறதுலயும், சினிமா பாக்கறதுலயும், ஜோக்கு பாக்கறதுலயும், அங்க ஊர் சுத்தத்துல இல்ல, தேவ சமூகத்தான் இருக்கு ஜப வீட்டில். ஜப வீட்டிலே கொண்டு வந்து அவன் என்ன செய்வேன், மகிழ பண்ணுவேன். மகிழ்ச்சி அடையினா ஜப வீட்டுக்கு வா. இல்ல எனக்கு ஓடிட்டு கூட அவனை சொல்ல முடியாது. நீ ஓடி ஓடி எங்க ஓடி உழைச்சி முட்டி மோதி அப்புறம் வந்து கடைசி உட்காரு, அப்ப பாத்துக்கலாம் போ. வேற என்ன சொல்ல உனக்கு முடியாது, வேற என்ன சொல்றதுக்கு வழியும் கிடையாது. கத்தமலை ஆஸ்வதிக்கட்டும், கத்தோடைய நாமம் மகிழப்படட்டும். அப்படி ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்து வரும்போதெல்லாம் கத்தரை ஆஸ்வதிக்க அனுப்புகிறார். இந்த கால நேரத்துல கூட உன்னிடத்தில் நான் வருவேன், உன்னிடத்துல உன்னிடத்துக்கு நான் வருவேன். போன வாரம் பார்த்தோம் அவரிடத்துக்கு நம்ம வரோம். போன வாரம் என்ன, ரூத் எங்க வந்தா, பெத்லகேமுக்கு வந்தா, அவரிடத்துக்கு அவ வந்தா, அதனால ஆசுவச்சார். சரியா, இன்னைக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, என் இடத்துக்கு நீ வந்தல்ல, நான் உன் இடத்துக்கு வரேன். உன்னிடத்தில் நான் வருவேன் சொல்லி கத்தவளை ஆஸ்வதிக்கிறார். ஆமே, அப்ப ஆண்டவர் நம்ம இடத்துல வரணும்னா நம்ம என்ன செய்யணும், வந்தா எப்படி இருப்பார், வந்தா என் வீட்டுல என்னெல்லாம் நடக்கும். இந்த ரெண்டே ரெண்டு கருத்தை வேகமா சொல்லி நான் முடிச்சிடறேன். ஆண்டவர் வரணும்னா என்ன நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார், ரெண்டாவது அவர் வந்தா என் வீட்டுல என்னவெல்லாம் நடக்கும், எனக்குள்ள என்னெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்கணும்னா அவர் நம்ம கிட்ட வரணும். அவர் நம்ம கிட்ட என்ன செய்யணும், வரணும். அவர் வந்தாதான் நம்ம வீட்டுல ஆஸ்வாதமா இருக்கும். அவர் இல்லாத வீடு, அவர் இல்லாத ஒரு இடம் நரகமா இருக்கும். வீட்டுல கேப்பீங்கல்ல, வீட்டுக்கான கேள்வி கேப்பல, இவனை கட்டி நரக வேதனை படுறேன்னு. அந்த மாதிரி இவனை கட்டி நரக வேதனை படுறேன், இவளை கட்டி நரக வேதனை படுறேன், இந்த வீட்டுக்கு வந்து நரக வேதனை படுறேன்னு. அந்த நரக, இதெல்லாம் நரக வேதனை இல்ல, வேதனைக்குரிய ஒரு அடையாளம். அந்த வேதனையே வேற, நரக வேதனையே, அது வேதனையே வேற. இதெல்லாம் வேதனைக்குரிய ஒரு அடையாளம். இதெல்லாம் நரகத்துல படப்பட வேதனை படுறது ஒரு அடையாளம். அவனை தெரியாமலே சொல்றோம் நரகம் நிக்குதுன்னு. அங்க போகாம கத்தவனை காக்கட்டும். அப்போ அந்த வேதனையான வாழ்க்கை, தேவன் இல்லாத ஒரு இடத்துக்கு பேர் தான் நரகம். உன் வீட்டுல வேதனை மட்டும்தான் வாழ்க்கையா இருக்குன்னா உன் வீட்டுல இயேசுநாதர் இல்ல. உன் வீட்டுல இயேசுநாதர், உன் வீட்டுல இயேசுநாதர் இல்ல. இயேசுநாதர் இருக்கிற இடம் நரகம் இல்ல, நரகம்னா வேதனை இருக்காது. சொர்க்கம் என்பது பயங்கர சந்தோஷம், நரகம் என்பது பயங்கர வேதனை. உன் வீடு முழுசும் வேதனையா தான் இருக்குது. ஏன் தான் அந்த வீட்டுல இருக்கணும், வெளியே கிடந்தா நல்லா இருக்கு, வீட்டுக்கு வர்றதுக்கு பிடிக்கல, வீட்டுல உட்கார பிடிக்கல, வீட்டுல பேச பிடிக்கல, வீட்டுல சாப்பிட பிடிக்கல, வேற எங்க வேணாலும் நல்லா இருக்குது. அப்படின்ற மனநிலையில உன் வீடு இருக்குமானா உன் வீட்டுல யாரு இல்ல, இயேசு இல்லை.
பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டம் வந்தாலும் நெருக்கம் வந்தாலும் ஏன் மேல பிரச்சனை ஏன் இல்ல, பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் அதெல்லாம் தாண்டி எங்க வீடு எப்படி இருக்குது, சந்தோஷமா இருக்குதுன்னு சொன்னா வீட்டுல ஏசுனா இருக்கிறா இல்ல இல்ல ஒண்ணுமே இல்ல கூட, சண்டையதான் இருக்குது, கூச்சலாதான் இருக்குது, சிதடியதான் இருக்குது, ஒரே வெறுப்பாதான் இருக்குது, ஏன் தான் அந்த வீட்டுக்கு வந்தனோன்னு இருக்குது அப்படின்ற மனநிலையோடு உன் வீட்டுல இருப்பன்னு சொன்னா உன் வீட்டுல யாரு கிடையாது, ஏசுனாதர் கிடையாது. ஏன் ஆண்டவர் அந்த வீட்டுல இல்ல, அப்ப ஆண்டவர் வீட்டுக்கு எப்ப வருவாரு என்பதை குறித்து அறியணும்னா மத்தேயுவின் சுவிசேஷம் 18 அதிகாரம் மத்தேயு 18 அதிகாரம் 19 வசனம் படிங்க. ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்திலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருப்பேன். ஏன் சங்கருக்கு விரும்புறாரு, உங்க வீட்டுல கூடுறீங்களா, உங்க வீட்டுல கூடுகிற ஒரு அனுபவம் இருக்கா, கணவன் மனைவி பிள்ளைங்க உட்கார்ந்து கூடுறீங்களா, எதுக்கோ ஒண்ணு முத கூடுறீங்களா, ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாக்குறீங்களா, உங்க வீட்டுக்கார முகத்தை பாக்குறியா, உங்க வீட்டுக்காரி முகத்தை பாக்குறீங்களா, உங்க பிள்ளைங்க முகத்தை பாக்குறீங்களா, உங்க பிள்ளைங்க அப்பா அம்மா முகத்தை பாக்குறீங்களா, கூடுறீங்களா? ஏசோ யாரும் காசை கொடுத்தா வருவேன்னு சொல்லல, நீ பெரிய மாடி கட்டி வச்சா நான் வருவேன்னு சொல்லல, பெரிய காசு தங்கமா குவிச்சு வச்சாங்க வருவேன்னு சொல்லல, ஏசோ என்ன சொல்ற, நான் கூடுவியா, எத்தனை பேர் வீட்டுல குடும்ப ஜெபம் பண்றீங்க, எத்தனை பேர் வீட்டுல குடும்ப ஜெபம் பண்றீங்கன்னு கேட்ட, கணவன் ரசிக்கப்படலாம் பரவாயில்ல, மனைவி ரசிக்கப்படலாம், குடும்ப ஜெபம் பண்ண முடியாது, ரசிக்கப்பட்டவங்க வீட்டுல நீங்க உங்க பிள்ளைங்க கணவன் மனைவிய கூடி குடும்ப ஜெபம் ஒண்ணு எடுக்கிறீங்களா, நான் சொல்றது புரியுதான உங்களுக்கெல்லாம், நான் சொல்றது புரியுதான்னு கேட்டேன், புரியுதானே, வீட்டுல ரசிக்கப்பட்ட நீங்க ரெண்டு பேர் ரசிக்கப்பட்டதானே சரி, இல்ல மூணு பேர் ரசிக்கப்பட்டதானே சரி, ஒரு ஆள் ரசிக்கப்பட்டதா கூட முடியாது, அவங்க ஒரு ஆள் தான் ஜெபிக்க முடியும் சரியா, ரெண்டு பேர் ஒருவேளை வீட்டுக்கார ரசிக்கப்படல, நீங்க உங்க பிள்ளைங்க ரசிக்கப்பட்டிருக்கிறீங்க கூடுறீங்களா, உங்க வீட்டுல கூடுகிற ஒரு அனுபவம் இருக்குதா, கூடுக இருக்கா, கூடுற அனுபவம், என் வீட்டுல ஏன் சொல்ல தெரியுமா, அவர் சொல்றாரு நீ காசை கொடுத்தா வருவேன்னு சொல்லல, பணத்தை கொடுத்தா வருவேன்னு சொல்லல, உன் சொத்தை எழுதி கொடுத்தா வருவேன்னு சொல்லல, அவர் சொல்றாரு நீ கூடனா நான் வரேன், கஷ்டமா துன்பமா, இது செய்யறதுக்கு கஷ்டமா ஈஸியா, புரியுதா கேக்குறது, நீங்க ஏதோ தலையை ஆட்டினா தான் சீக்கிரம் முடிக்க முடியும், நான் முடிச்சு அங்க வேற நான் போகணும், நான் கேக்குறது புரியுதா, கூடுறீங்களா, யார் யார் கூடுறீங்க, சாப்பிட கூடுறீங்க, சினிமா போறது கூடுறீங்க இல்லையா, சீரியல் பார்க்க ஒன்னா உட்காந்து ஜோடியா உட்காந்து பாக்குறீங்க, ஜோமன்ன ஜபம்னா தானே தூக்கமே வருது இல்லையா, சினிமா பார்க்கும்போது தூக்கம் வரல, சீரியல் பார்க்கும்போது தூக்கம் வரல இல்லையா, மூணு மணி நேரம் உட்காந்து அப்படியே கதை பேசுற பாரு, அப்ப தூக்கம் வரல, எப்ப மட்டும் தூக்கம் வருது, ஜோம் பண்ணலாமா, நான் தூக்கம் வருது, தூக்கம் வருது, நீ இப்ப ஜோம் பண்ணி பாடு, நான் அப்பாரம் பண்ணிக்கிறேன், எப்பாரம் அப்பாரம் பண்ணிக்கிறேன், எப்பாரம் அது இல்ல எப்பாரன்னு கேக்குறேன், அது அப்பாரம் பண்றேன்னு சொன்ன பண்ணியா, உன் வீட்டுல கூடுகிற ஒரு அனுபவம் வராத வரைக்கும் ஏ சார் உன் வீட்டுல தலை அந்த காத்து கூட அடிக்காது, பாத்துக்கோ, எங்கே இரண்டு பேர் இல்ல மூணு பேர் என் நாமத்தினால கூடி இருக்கிறீர்களோ அங்க நான் இருப்பேன். அப்ப ஏசுனாத நம்ம வீட்டில் இருக்கிறோம்னா என்ன கேக்குறாரு,
கூடுறீங்களான்னு கேட்கிறா. நீங்க கூடுனீங்கன்னா நான் வந்துடுவேன், நீங்க கூடலாம். ரெண்டு பேரும் கூடி வகை சோத்திரம் பண்ணலாம், நான் வரமாட்டேன். நான் தனியா சோம் பண்ணிக்கிறேன், நீ தனியா சோம் பண்ணிக்க அப்படியே சொன்னாரு. நம்ம பாரிஸ் என்ன, நாலு பேர் இருந்தா அவன் ஜபம் பண்றான பண்ண அழுது கட்டாது. நான் தனியா பண்ணிக்கிறேன், ஜபமே பண்ண தெரியாது. ஆனா என்ன சொல்றான், நான் தனியா பண்ணிக்கிறேன். என்ன தனியா பண்றது, நீ கண்ணு இருக்கும் போதே மாடு பாலு கிடக்கல, கண்ணு தத்துவம் மாடு பாலு கிடக்குமா, கிடக்குமாப்பா கண்ணு தச்சு மாடு பால் கறந்துச்சா? கண்ணு இருக்கும் போதே மாடு பால் கறக்கல, கண்ணு ஒரு செத்து போச்சு பால் கறக்குமா? ஓடும் போதே உனக்கு சௌம் பண்ண முடியல, தனியா உனக்கு சௌம் பண்றியா? பைபிள் தனியா சௌம் பண்ண தனிதவன் தேவை அது சொல்லல. எங்கே என் நாமத்தினாலே இரண்டு பேர் இல்ல மூணு பேர் கூடுறீங்களோ அங்க நான் வந்துருவேன். உன் வீட்டை வீட்டுல ஏசாவது இருக்கணுமா, உன் வீட்டில் ஏசாவது இருக்கணுமா, வேணுமா வேணாவா? வேணாலும் சரி வேணாலும் சரி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவருக்கும் பிரச்சனை இல்லை. வேணா வரப்போறா நான் விட்டுற போறாரு சரியா? வேணும்னா ஒன்ன சொல்ற, என்ன சொல்றார், கூடனியனா நான் வந்துருவேன். கூடனியனா நீ கூடனா நான் வந்துருவேன். சரி, ஒன்னு சொன்ன குடும்பமா கூடுறீங்களான்னு கேட்கறேன். ரெண்டாவது சபை மக்களா கூடுறீங்களா? நீங்க இருக்கிற இடத்துல யார் கூட உங்களுக்கு ஐக்கியமா இருக்குது? கால் எப்படி நிறைய பேர் போன் பேசிதான் வந்திருப்பீங்க இல்லையா? போன் பேசுறீங்களா காலில்? இன்னைக்கு காலையில போன் பேசுனீங்களா? யாருக்கிட்டே ஒண்ணு பேசுனீங்களா? உன தலையை பிடியாலும் பிடியாட்டு, ரெண்டு ஒரு பக்கம் ஆட்டுங்க. போன் பேசிருப்பீங்கல்ல, போன் பேசுனீங்களா? யாருக்கிட்ட பேசுனீங்க? இன்னைக்கு காலையில இருந்து எட்டு மணிக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எட்டு மணிக்கு வச்சுக்கோங்க, எட்டு மணிக்குள்ள ஒரு விசுவாசி கட்டியாவது பேசுனீங்களா? ஒரு விசுவாசி கட்டியாவது சபை மக்களா கூடுகிற ஒரு பழக்கம் உனக்கு இருக்கா? மத கூட கேட்க கூடுங்க, குடும்பமா கூடணும் சரியா? குடும்பமா கூடணும். அது எங்க கூடணும்? சபை மக்களா, ரட்சிக்கப்பட்ட மக்களா. அவர் சொல்ற என் நாமத்துல சொல்றார் அப்படின்னா யாரு அவங்க? ரட்சிக்கப்பட்டு ஒரு ரெண்டு ஆண்டோட பிள்ளைங்க. எத்தனை பேர் முகத்தை பார்த்து சோத்திரம்னு சொன்னீங்க? தட்டி வந்தீங்கல்ல, தட்டி வந்தீங்களா? பின்னாடி வந்தவங்க விட்டுருங்க. சரி, சர்ச்சை வரும்போது ஒருத்தர் ஒருத்தர் பாப்பீங்கல்ல, எத்தனை பேர் சோதரம் சொன்னீங்க? சர்ச்சை முடியுமா? என் ஆத்மாவை கத்திர சோதரம் சொல்லி முடிப்போமா? முடிச்ச பிறகு எத்தனை பேர் முகத்தை பார்த்து சோதரம் பண்ணுவீங்க? பண்ணுவீங்களா? பண்ண முடியுமா? ஏன் ஏசல வரல தெரியுமா? உங்கள்ட ஒரு மனம் இல்லை, உங்கள்கிட்ட ஒரு மனம் இல்லை. பிதா குமாரன் பரிசு இவங்க மூணு பேரும் ஒன்னா தான் இருப்பாங்க, இவங்களை பிரிக்கவே முடியாது. அவர் சொல்றாரு, நாம் ஒன்றா இருக்கிறதை போல நீர் எனக்கு தந்தவர்கள் ஒன்றா இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்றேன். யோவான் 17 முழுவதும் பார்த்தா இயேசு அரு சோம் பண்றாரு. என்னன்னு, இவங்க கடனை மாத்து, இவனுக்கிற பேய மாத்து, இவனுக்கிற நோய மாத்து, இப்படி சோம் பண்ணல. பிதாவே நாம் ஒன்றா இருக்கிறது போல நீர் எனக்கு தந்த இவர்களும் எப்படி இருக்கட்டும்? ஒன்றா இருக்கட்டும். ஒன்னா இருக்கிறீங்களா? சபை மக்களோடு ஒன்னா ஒரு மனமா ஒட்டுறீங்களா? சபைக்கு வரீங்களா? ஒரே சபையில கிறீங்களே, ஒருத்தர் ஒருத்தர் ஒட்டுறீங்களா வெட்டுறீங்களா? யாரோட ஒட்டுற நீ? யார் கூட சேர்ற? சபைக்கு ஒரே சபையில வரல, ஒரே திருப்பந்தில பங்கெடுக்கல, அப்பம் பள்ளியா? திருப்பந்தில பங்கெடுத்த நம்ம யாரு? ஒரு தகப்பனுடைய பிள்ளைங்களா? பிள்ளையா இல்லையா? திருப்பந்தில பங்கு பெற்றேன்னா அதனால நாங்க பங்கு பெறதே இல்லை, அது அதை விட உத்தமம். சரி, அப்படி ஒன்னும் பிரச்சனை. திருப்பந்தில பங்கெடுத்தா அவருடைய சரீரம் அவருடைய ரத்தம் இல்லையா? ஒரே ரத்தம் அத்தனை பேருக்குள்ளையும் ஓடுது. ஓடுதா? ஓடுதா? உனக்கு எத்தனை பிள்ளைங்க? ரெண்டு பிள்ளைங்க, மூணு பிள்ளைங்க, கத்த கிருபை நாலு பிள்ளைங்க வச்சுக்கோங்க. இந்த நாலு பிள்ளைங்களும் சண்டை போட்டு ஒருத்தரை ஒருத்தர் பேசிக்க மாட்டேங்கிறான். எத்தனை அப்பா அம்மா, வெரி குட், என் நாலு பிள்ளைங்களும் பேசாம சண்டை போட்டு அவன் புரிஞ்சு கிடக்கிறான். ஆண்டவரே ஸ்தோத்திரம் சொல்லுவேன். பாவீங்களா? என் வயிற்றுலடா நீங்க பிறந்தீங்க அப்படின்னு கேட்பேன். என் வயிற்றுலடா
ஏன் வயிற்றுடா பிறந்த? நாங்க இப்படி ஒரு நாள் எங்க அக்கா தாங்க சொன்ன என்ன செய்யறதே கிடையாது, சண்டை போட்டதே கிடையாது, இதுங்கன்னா இப்படி அடிச்சுக்குதுங்க. ஏன் வயிற்றுடா நீ பிறந்த? அப்படின்னு கேக்குற, அப்படிதானே கேக்குற. பழைய கிராம பாண்டில சொன்னா மூணு நாள் முகட்ட அனாந்து பார்த்து பெத்த பிள்ளை தானே. இன்னைக்கு இன்னைக்கு பாணிய சொல்லல, அன்னைக்கு பாணிய சொல்றேன். மூணு நாளா புகழ் அனாந்து பார்த்தா அந்த குறையே பார்த்து பெத்த பிள்ளை தானே. நாலு பிள்ளை சண்டை போட்டு ஒருத்தர்கிட்ட பேச வந்தா மனசு எவ்வளவு வலிக்கும்? வலிக்குமா? 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 வலிக்காத, எதுவுமே சந்தோஷமா இருப்பீங்க. என் பிள்ளைங்க அது பேசணும்னா பேசடி, எக்கடி கட்டு போன நமக்கு என்ன இருப்ப பிள்ளைங்க ஒன்னோட பேசணும்மா இருந்தாங்க அங்க செங்கத்தில். ரெண்டு ரெண்டு பசங்க தான் அவங்களுக்கு, ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க. அந்த மக்கள் பயங்கர சுகரு, காலி எடுத்துட்டாங்க. காலி எடுத்துட்டும் போது ஆண்டி எப்படி இருக்கிறாங்க, இருந்தாங்க, இப்போ கத்த போச்சு வந்துட்டாங்க, தோத்துரும். அவன் அடிக்க அடியில் எப்ப போனாலும் சொல்றது, ஐயா எங்க ரெண்டு பசங்க ஒன்னா இருக்கணும் ஜோம் பண்ணுங்க ஐயா. இந்த மக்கள் என்னது சுகரு, மருமக சோறு போட மாட்டான், இதுக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. ஒரு நாள் கூட எனக்கு ஜபம் சொன்னதே இல்லை. அம்மா எப்ப போனாலும் சரி என் ரெண்டு பசங்களும் ரெண்டு பேரும் பேசணும் ஜபம் பண்ண ஐயா. என்ன ஜபம் பண்ணுமா? ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோம், அதே ஊர்ல தான் இருக்கிறான், ஒன்னா பேசிக்க மாட்டாங்க, ஒன்னா இருக்க மாட்டானுங்க, சண்டை போடல. அவன் பக்கம் இருப்பான், அவன் சொல்றான் இந்த ரெண்டு பேரும் ஒரு நாளைக்கு இந்த வண்டியில ஒன்னா உட்காந்து போறத நான் பாக்கணும் ஐயா. அப்படி பார்த்தா செத்து போயிடுறயா? என்ன ஆசை தாய்க்கு? ஒரு தாய்க்கு தப்பு என்ன ஆசை? ரெண்டு பிள்ளைங்களும் ஒன்னா அதான ஆசை, அது ஆசையா புரிஞ்சு கிடக்கிறது ஆசையா? ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறது ஆசையா, ரெண்டு பேரும் பிரிஞ்சு கிடக்கிறது ஆசையா? ஒன்னா இருக்கதான ஆசை, உனக்கு ஆசை இருக்க உயிரை கொடுத்தோம் பிள்ளைக்கு, பிள்ளைக்கு உயிரை கொடுத்த, அவர் உயிரை கொடுத்தாரு. அவர் சொல்றாரு நீ நாலு நாலு பக்கம் பிரிஞ்சு கிடக்கிறீங்களே, ஏன் சந்தோஷப்படுவாரா? ஒரே ஊர்ல இருக்கிறீங்க, ஒரே ஊர்ல தான் இருக்கிறீங்க, ஒரே யாரு வேற ஊருக்காரங்க எல்லாம் ஒரே ஊருக்காரங்க தான் நீங்க இல்லையா? ஒரே ஊர்ல தான் இருக்கிறீங்க, இங்கேயே பிறந்தீங்க, இங்கேயே வளர்ந்தீங்க, எல்லாம் இதே ஊருக்காரு, எல்லாம் சுய தேசிங்க. ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து எத்தனை பேருக்கு பிடிக்குது ஐயா? ஒரே ஊர்ல பிறந்து ஒரே ஊர்ல வளர்ந்தீங்க, ஒருத்தரை ஒருத்தர் பார்த்தா எத்தனை பேருக்கு பிடிக்குது? பிடிக்குதா உனக்கு? உனக்கு அவளை பார்த்தா பிடிக்குதா? அவனுக்கு உன்ன பார்த்தா பிடிக்குதா? ஒருத்தரை ஒருத்தர் பார்த்தா பிடிக்குதான்னு கேக்குறேன். குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் பார்த்தாலும் பிடிக்கல, சபையில் இருக்கிற ஆள் கூடியவும் சேர்றதில்ல, குடும்பத்தில் இருக்கிற ஆள் கூடியவும் சேர்றதில்ல. ஏசு கூட சேருவாரா? ஏசு கூட சேருவாரா? ஒரு நாள் கிட்ட நெருங்க மாட்டா, ஜாக்கிரத, ஒரு நாள் கிட்ட நெருங்க மாட்டா. நான் சொல்றேன் சபை மக்களை பார்த்தா என்ன என்ன கொடுக்க போற? கோடி விடை கொடுக்க போற? நாலு வார்த்தை நல்ல வார்த்தை பேச கோடி கொலை எடுத்து கொடுக்க போற? உன் சொத்தலை எடுத்து கொடுக்க போற? உன் நகை நடத்துக்கு கொடுக்க போற? என்னதான் கொடுக்க போற? இன்னைக்கு பேசுறேன் கொஞ்சம் நான் திருப்பணம் தெரியுமா? இன்னைக்கு பிரசங்கம் பண்றேன், பிரசங்கம் முடிச்சு நான் போற வழியில நான் போய் சேர்வேன் தெரியுமா? நிரந்தரம் இருக்க வாழ்க்கை இன்னைக்கு செத்த இப்ப பேசுறேன், அடுத்த நிமிஷம் உயிரோடு தெரியாது என்ன கொண்டு வர போற? இன்னொரு பிறக்க போறியா? ஒரே சபையில இருக்கிறோம், ஒரே திருப்பதில பங்கு பெறும், ஒரே பிரசாந்தம் கேட்கிறோம், ஒருத்தரை ஒருத்தரை பார்த்தா பிடிக்கலையே, மனசு எவ்வளவு வலிக்கும், ஏசு எவ்வளவு துக்கப்படுவாரு? 40 பிள்ளைங்க இது 40 விதமா கேதேப்பா, நாலு பிள்ளைக்கு எப்படி இருக்கிறீ? அவன் 40 பிள்ளை தான், நான் 40 பிள்ளை 40 வழி வந்தா அவர் வேற துக்கப்படுவாரு. என்றைக்கு நீ கூடுறையோ உன் நடுவில் கத்தவாசம் பண்ணுவார். நீ கூடாத வரைக்கும் தேவன் உன் நடுவில் வாசம் பண்றது கூடாத காரியம்.
எங்கே இருவர் மூவர் என் நாமத்தில் கூடுகிறீர்களோ. யார் ஒண்ணு கொண்டு வரப்போது யாரும் ஒண்ணு கொடுக்க போறதில்லை. நேரில் பார்த்தா நாலு பார்த்து நல்ல வார்த்தை பேச போறோம். நல்லபடியா பேசுங்க, நல்லபடியா நினைங்க, நல்லபடியா யோசிங்க, நல்லா இருங்க. இருக்கிற நாலு பேரு, ஒரு குடும்பத்தில் நாலு பேரும் நல்லா இல்ல, ஒரு சபையில 40 பேரும் நல்லா இல்ல, எப்படி கத்த வாசம் பண்ணுவாரு? தேவன் உன்னோட என்னோட வாசம் பண்ணுன்னா எல்லாமே சரியாக சொல்ல முடியாது. அஞ்சு வரலுமே சரியா இல்ல. என் கையில் இருக்கிற அஞ்சு வரல வெட்டிப்படலாமா கைய? என் கையில் இருக்கிற அஞ்சு வரல சரியா இல்லையா, வெட்டிடலாமா கைய? நான் சொல்றேன், இது ரொம்ப குட்டியா இருக்கு, வேணா சாப்பிட பார்க்கலாம். இந்த நாலு வரல வச்சு இந்த கட்டை வரல விட்டுரு. இது குட்டியா தானே இருக்குது, இது குட்டியா தானே இருக்குது, ஆமாவா? இது நீட்டா தானே இருக்குது. சரி, இந்த குட்டி கதை விட்டுடு, நான் நாலு வரல சாப்பிட பார்க்கலாம். ஒரு பொருளை இடம் பார்க்கலாம், ஒரு பொருளை இடம் எடுக்க முடியுமா? நான் நாலு விளக்கு எதாவது பண்ண முடியுமா? ஏங்க, நான் நாலு விரலை வச்சு இதெல்லாம் பண்ண முடியுமாங்க? ஒரு பொருளை எடுப்பாக்கலாம், உன் பைபிளை தூக்கு பார்க்கலாம். நான் நாலு விரலை வச்சு நான் நாலு ஒரு பேனை எடுப்பாக்கலாம். நான் நாலு விரலை வச்சு ஒரு கல்லை எடுப்பாக்கலாம். நான் நாலு வச்சு வண்டியை தள்ளு பார்க்கலாம், முடியுமா? ஒரு வரல தானே, குட்டையில இருக்குது, விட்டுட்டு இடம் பார்க்கலாம். ஒன்ன புரிஞ்சுக்கோ, ஒரு மனம் என்னைக்கு இருக்கிறோ கூடுறையோ, இந்த நாலு வரலோட அந்த கட்டை ஒண்ணுக்கு உதவாதான் தெரியும். இது கூடினாதான் நீ சாப்பிடவே முடியும், நீ தண்ணி குடிக்க முடியும், வாழ்றதுக்கு வழிபடி கொடுக்கறது நாலு வரல இல்ல, இந்த ஒரு வரல. ஒண்ணு புரிஞ்சுக்கோ, அஞ்சுல ஒன்னு போனா கூட பொசிஷனே மாறி போயிடும். இது அஞ்சு ஒன்னா கூடனாதான் எல்லாமே ஆசுவாதமா இருக்கும். இந்த அஞ்சுல ஒன்ன வச்ச நாலு கூடனா இதை விட்டு இது நாலு வச்சு என்ன பண்றது? நாலு வச்சு என்ன பண்றது? இந்த ஒன்ன விட்டுருங்க, இந்த நாலு வச்சு என்ன பண்றது? இதை விட்டுடுங்க, இந்த நாலு வச்சு என்ன பண்றது? ஒன்னு விட்டா கூட பாதிப்பு பாதிப்புதான். ஒரு ஆளை விட்டேனா கூட உனக்கு பாதிப்பு பாதிப்பு தான், ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு ஆளோட சேரத விட்டேனா கூட, சேர வேண்டிய ஆளை நான் சொல்றேன், நான் போன வாரம் சொல்லிட்டேன், சேரக்கூடாத இடம் வேற உண்டு, அது வேற. சேர வேண்டிய நபரோடு கை என் நாமத்து நிமித்தம், அப்ப அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாக என்ன ஒருவரோடு கூடுவோமானா ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். என்ன, நாங்க வந்துடுவோம். உனக்கு படிக்க தெரியுமோ, படிக்க தெரியாதோ, எழுத தெரியுமோ, எழுத தெரியாதோ, உனக்கு ஜோமான தெரியுமோ, உனக்கு ஜோமான தெரியாதோ, ரட்சிக்கப்பட ரட்சிக்கப்படலையோ, என் நாமத்தினால எங்கே ரெண்டு பேர் மூணு பேர் கூடுவீங்களோ அங்க நான் வந்துடுவேன். கூடுக எனக்கு விரும்புறியா? கூடுறத விரும்புறியா? குடும்பம் கூடுறதையும் விரும்புறதில்ல, சபை கூடுறதையும் விரும்புறதில்ல, குடும்ப கூடுகளையும் நீ இல்ல, சபை கூடி வரும்போதும் நீ இல்ல. எப்படி கத்த வாசம் பண்ணுவாரு? எப்படி கத்தர் வாசம் பண்ணுவார்? கத்தர் உன் நடுவில் இருக்குமானால், கத்தர் உன் நடுவில் இருக்குன்னா உன் வீட்டு கூட இருக்குன்னா வீட்டில் கூடு, வீட்டில் கூடு. உன் குடும்பமா நீ கூடினாலும் சரி, சபை மக்களா கூடினாலும் சரி, கூடிட்டீங்கன்னா கத்தர் அங்க வந்துடுவார். கத்தர் வந்துட்டா அந்த வீடு நரகமா இருக்காது, அந்த வீடு சொர்க்கமா இருக்கும். கர்த்தர் அந்த இடத்துக்கு வந்துட்டான், உன் வீடு நரகமா இருக்காது, அது வேதனையா இருக்காது, அது கண்ணீரா இருக்காது, அது பாடா இருக்காது, அது உபத்திரவமா இருக்காது, அது கவலையா இருக்காது, அது என்னவா இருக்குன்னா சந்தோஷமா இருக்கும். உன் வீடு மகிழ்ச்சியா இருக்கும், உன் வீடு குட்டி பரலோகமா இருக்கும். வீட்டுல மகிழ்ச்சி வேணுமா? உன் வீட்டுல மகிழ்ச்சிய ஒரே ஒரு வழி, மகிழ்ச்சியை உண்டாக்குற இயேசு உன் வீட்டுல வச்சிரு. எப்படி வைக்குவ? நீ கூட வந்துருவாரு, நீ காத்த கொடுக்காத, நீ துட்டு கொடுக்காத, நீ ஒண்ணும் கொடுக்காத, நீ கூடு, நீ கூடிரு. ரெண்டு பேரை கூடுங்க. எத்தனை பேரு? ரெண்டு பேர். ரெண்டு பேர் கூட முடியும் உன்னால? அப்படின்னா ஒரு ஆளு கூட கூட ஒட்ட மாட்டேங்கிறியே, எப்படி உங்களோட கத்த ஒட்டுவாரு? ஒத்த ஆளு கூட ஒட்ட மாட்டேங்கிறியே, கத்தபடி உங்களோட ஒட்டுவாரு? ஒட்டுவாரா? ஒரு ஆள் கூட ஒட்ட மாட்டேங்கிற, யார் கூட ஒட்ட சொல்லு?
மொல்ல மாதிரி முடிச்சு வச்சு திறனா ஐயோ தே மாதிரி மொல்ல மாதிரி இவங்க தான் ஒட்டுற நல்லவங்க ஒட்டிருக்கிறியா நல்லவங்க வச்சிருக்கிறியா யார் கூட ஒட்டுற யார் கூட சேர்ற யார் கூட ஒட்டுற யார் கூட சேர்ற யார் கூட ஐக்கியமா இருக்கிற யார் கூட பேசுற யார் கூட பழகுற நீ பழகிறத முக்கியம் நீ பேசுறத முக்கியம் நீ ஒட்டுறத முக்கியம் நீ இருக்கிறத முக்கியம் சரியான நபரோட மாத்திரை ஒட்டிட்டு பண்ணா உன் வீடு ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும் உன் வீடு ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும் ஏன் உன் வீடு ஆஸ்வதிக்கப்படுறனா ஒட்ட பெண்டி எல்லாம் வெட்டி விட்டுட்டு ஒட்ட கூட அவங்களை ஒட்டி உட்காந்துக்கிறேன் ஒட்ட வேண்டிய ஆளையெல்லாம் வெட்டி விட்டுட்டு ஒட்ட கூட அவங்கள ஒட்டி உட்கார் நினைக்கிற எப்படி குடும்ப ஆசுவாசமா இருக்க நினைக்கிற எப்படி நீ சமாதானம் வாழ முடியும் நினைக்கிற எப்படி நீ மகிழ்ச்சி வாழ முடியும் நினைக்கிற ஒட்ட வேண்டிய நபரோட ஒட்டனா தான் உனக்கு மகிழ்ச்சி வெட்ட வேண்டிய ஆளோட ஒட்டன இருக்கிற அறகுறையும் போயிடும் ஜாக்கிரத வெட்ட வேண்டிய ஆளு உண்டு ஒட்ட வேண்டிய கருத்தை விட தான் சொல்லல உறவை வெட்டி விட வேண்டிய ஆளு உண்டு உறவை ஒட்ட வேண்டிய ஆளு உண்டு உறவை ஒட்டக்கூடிய ஆளுல ஒட்டணும்னா இல்லாத மகிழ்ச்சி வீட்டுக்குள்ள தேடி வரும் ஒட்ட வேண்டிய ஆளை வெட்டி விட்டுட்டு ஒட்ட கூடாதவங்க ஒட்டன இருக்கிறதும் போயிடும் சாக்கிறத இருக்கிறதும் போயிடும் இருக்கிறது போகாதற்குன்னா ஒட்ட வேண்டிய ஆளோட ஒட்டு அது சொல்றாரு 50 பேரை கூடுன்னு சொல்லல 100 பேர் கூடாங்கன்னு வருவன சொன்னாரு அப்படியே சொன்னாரு நீங்க 100 பேர் கூட நான் வரேன் அப்படியே சொன்னாரு எத்தனை பேரு 2 பேரு ஒரு ஊர் உங்கள்கிட்ட 3 பேர் உங்கள்ட்ட ஒட்ட மாட்டாங்க நீ ஒரு 3 பேரோட ஒட்ட மாட்டியா அவட கர்ம பாவியா நீ அவனாயா ஒட்ட மாட்டான் அவனா ஒட்ட மாட்டான் என் கூட ஒரு 3 பேரை ஒட்ட மாட்டாங்களா உங்களுக்கு ஒரு 3 பேர் ரசிக்கப்பட்டவங்க இல்லையா குடும்பத்தை கூடி ஜோமானது ஒரு 3 பேர் எல்லாம் ஒட்ட எத்தனாவது விசுவாசி நீ எத்தனை வருஷம் விசுவாசி எத்தனை வருஷம் சபைக்கு வர நீ ஞான சபை எத்தனை வருஷம் ஆகுது எத்தனை வருஷம் சபையில இருக்கிற ஒரு 3 பேரும் கூட இல்ல ஒரு 3 பேரும் கூட ஒட்ட மாட்டா ஒரு 3 பேரை கூட ஜபிக்க மாட்டா ஏன் குடும்பம் ஆஸ்வதிக்கப்படல வீட்டுல ஏசிருக்காரா உன் வீட்டுல ஏசு இருக்கிறாரா உன் வீட்டுல ஏசு இருந்தா நீ கூடுவேசு ஜபிச்சேப்போம் யோபான் 17 அதிகாரம் எனக்கு வாசி கூட எனக்கு நேரம் இல்ல யோபான் 17 அதிகாரம் ஒரே ஒரு அசல் பணி யோபான் 17 அதிகாரம் யோபான் நடத்துற சுவிசேஷம் 17 அதிகாரம் என்னுடைய பிரதான சபை என்னன்னு பாருங்க யோபான் 17 17 முழுவதும் இயேசுடைய ஜபம் அது என்ன ஜபம் எட்டு படி பார்க்கலாம் 9 படி பார்க்கலாம் 9 படி நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் இயேசு ஜபம் பாருங்க நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் என்ன வேண்டிக்கிறேன் 21 வசனம் என்ன வேண்டேன் 21 வசனம் அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் எனக்கு இப்ப ஒரே ஒரு வார்த்தை முதல்வர் என்ன அவர்கள் ஒன்றா இருக்கும்படி அப்படியா அப்படிதானா நல்ல வாசி நல்ல நல்ல வாசிமா நல்ல முதவரை மட்டும் வாசி அவர்கள் எல்லாரும் அவர்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கும்படி என்ன ஜபயேசுக்கு நான் உலகத்தை ஜெபம் பண்ணல நீ எனக்கு கொடுத்த பாரு சபைக்கு அவங்க ஜெபம் பண்றேன் ஏசு ஜெபம் இது மனுஷன் ஜபம் இல்ல ஏசு என்ன ஜபம் இவர்கள் எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்ப ஏசு ஆசை என்ன சபை எல்லாம் ஒன்னா இருக்கணும் குடும்பம் எல்லாம் இருக்கிறீங்களா ஒரே வீட்டில் உட்காரீங்க
ஒரே தட்டுல சாப்பிடுறீங்க இல்லையா, ஒரே வீட்டுல இருக்கிறீங்க, ஒரு ஆளு இன்னொரு ஆளுக்கு பிடிக்கல, என்ன இது, இது என்னது இது? சரி, உங்க உங்க ஆட்டுல உங்க உங்க வீட்டுல எத்தனை பேர் ஆடு வச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆடு வச்சிருக்கிறீங்க? ஆடு புரியலையா? ஆடு எத்தனை பேர் வச்சிருக்கிறீங்க? ஆடு வச்சிருக்கிறீங்களா? வச்சிருக்கிறீங்களா? இந்த ஆடெல்லாம் எப்படி கேதுங்க? இந்த ஆடு ஒன்னோட ஒன்று சண்டை போட்டுக்குதான், ஆடு ஒன்னோட ஒன்று சண்டை போட்டுக்குதான், சண்டை போடுதான், புரியுதா? கேட்கறது புரியுதா? சண்டை போடுமா? போடுறதில்ல, போடுறது இல்லையா? அதுக்கு எத்தனை அறிவு? சரி, உங்கள கோழி வச்சிருக்கிறீங்களா? கோழி கோழி வளர்க்குறீங்களா? நமக்கு ஆடு வளர்க்குற பழக்கம், கோழி வளர்க்க, அதெல்லாம் நமக்கு ஏது? அதெல்லாம் அதெல்லாம் இந்த நமக்கு ரொம்ப அசிங்கம். அது சரி, நீ இருக்கிறது ஏதோ அசிங்கம் தான், என்ன பண்றது? உன்னே வச்சு எனக்கு வீட்டு இருக்குது, கோழி வளர்க்கறது அசிங்கன்ற, ஆடு வளர்க்க அசிங்கன்ற, உன்னை வச்சு உன்னை வளர்க்கறதே பெரிய அசிங்கமா இருக்குது, என்ன பண்றது? என்னைக்கு நம்ம கோழி சண்டை பண்ணுறது பாத்துக்கணும், கோழி கொஞ்சம் சண்டை பண்ணுறது பாத்துருக்கிறீங்களா? அதுக்கெல்லாம் எப்ப நினைவு? சரி, இந்த கோழி என்னைக்கு தனியா சாப்பிடுறத பாத்துருக்கிறீங்களா? இந்த கோழி கோழிக்கு இதுல இந்த கோழி என்னைக்கானா தனியா சாப்பிடுறத பாத்துருக்கிறீங்களா? ஒரு கரப்பாம்பூச்சி கிடைச்ச கூட கொக்க 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 கொக்கோன்னு மொத்த கொஞ்சம் ஒன்னா செட்டி அது கொத்தி விடுது. இந்த கோழிக்கு என்ன ஆசை? இந்த குஞ்சுகள்லாம் சாப்பிட்டு வளர்ந்து பாத்தியா, அதான் அந்த கோழிக்கு ஆசை. ஒரு கோழிக்கு என்ன இருக்கு? கூடுற அறிவு இருக்கு. ஒரு கோழிக்கு ஐயா, ஒரு கோழிக்கு இந்த கோழி தக்க எவ்வளவு பெருசுக்குது? கோழி தக்க, கோழி கறி சாப்பிட மட்டும் தெரியும், ரெக்க எவ்வளவு பெருசுக்கு தெரியாது இல்லையா? அந்த ரெக்க எவ்வளவு பெருசு இருக்கும்? அந்த கோழி எத்தனை குஞ்சு பறிக்குது? ஒரு கோழி பார்த்து 20 குஞ்சு வரலும் பறிக்குது. பறிக்குதா? பறிக்குதா? 10 பறிக்குதா? 10 குஞ்சு பறிக்குதா? இந்த 10 குஞ்சு அந்த ரெக்கரை ஒத்துமா? 10 இடம், 10 குஞ்சு அந்த கோழி ரெக்கைக்குள்ள இடம் 10? நான் சொல்றேன் இப்படி உட்காந்துக்கிறது, நீங்க உட்காந்துக்கிற மாதிரி உட்காந்துக்குது, இடம் பிடிக்குமா? எப்படி இடம் பிடிக்குது? அதுக்கு ஒண்ணு மேல ஒண்ணு, ஒண்ணு மேல அப்படியே ஒட்டுது, ஒட்டுதா? கோழி எப்படி கிடைக்குறீங்களா? ஒண்ணு மேல ஒண்ணு ஏறி உட்கார்ந்து நிக்குதுங்க இல்லையா? இந்த வெளியில போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த செவத்தை திருவண்டு இந்த புழுங்க போகும் பாருங்க, திருவண்டு புழுங்க இருக்கும். நான் இன்னைக்கு வெள்ளிக்கிற ஒண்ணு பார்த்து நிக்கிறேன், அது ஒரு 500 புழுங்க மேல இருக்குது. எவ்வளவு இடத்துக்குன்னா இந்த கை அகலத்தவே போகுது, ஒண்ணு மேல ஒண்ணு ஏத்தி போய் வைக்குது, ஒண்ணு கூட சண்டை போடலைங்க. என்னங்க இந்த செகப்பா போகுமா? இந்த புழுவுங்க பாருங்க, சொல்றேன் பாரு, காட்டு மரங்க, அது எவ்வளவு பேர் எவ்வளவுக்கு இது? அது கூட்டம்னா ஒரு 500 மேல வரும். வருமா? எப்படி பாருங்க, ஒண்ணுன்னா ஒண்ணுக்கு மேல ஒண்ணு, எல்லாம் ஒண்ணு மேல ஒண்ணு ஏறி போதுங்க. பார்த்து நாலு கொண்டு பார்த்தா அன்னைக்கு ஒண்ணு கூட என்ன போடல, ஏன் மேல எப்படி கால வைக்கணும் ஒண்ணு கூட சொல்லலங்க. ஒரு புழுவுங்க இப்படி அழுத்தம் முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. ஒரு புழுவு ஒன்னா கூடுதுங்க, ஒரு கோழி ஒன்னா கூடுதுங்க, ஒரு ஆடு ஒன்னா கூடுதுங்க. ஆறு அறிவுங்க, அதை விட்டுடுங்க. பைபிளை தூக்கி நிக்கிறங்க, பைபிளை தூக்கி நிக்கிறங்க, அன்பான ஆண்டவர் ஆராதிக்கிறங்க, போட மாட்டேங்கிறீங்க, கூட மாட்டுக்கிறீங்க, கூட மாட்டுக்கிறீ, அதுங்கெல்லாம் கூடுதுங்க. நீ கூட மாட்டுக்கிறியப்பா? யார் கூடப்பா கூடுற? கூடுறையா? கூட அனுபவம் இருக்கா? கூட பழக்க வழக்கம் இருக்கா? என்னைக்கு நீ கூடுறையோ அன்னைக்கு இயேசுனோட வாசம் பண்ணுவா. என்னைக்கு நீ கூடுறையோ, கூடுறவனா கேட்கறவன் சொல்ல முடியாது. உன்னை ஏச குறைச்சது இருக்க செய்யும், உன்னை முன்னாடி இழுக்கும், உன்னை பின்னாடி இழுக்கும், உன்னை சைட்ல இழுக்கும், உன்னை முழுக்கமுக்கும், உன்னை முறுக்கும், உன்னை திருப்பம், அத்தனை அந்த கூடுகை தான் என் ஆண்டவர் விரும்புகிறார். நீ கூடாத வரைக்கும் நீ எத்தனை லட்சம் காணிக்க போட்டாலும் சரி, உன் சொத்தையே அழிஞ்சு சபைக்கு வச்சாலும் சரி, இயேசு வாசம் பண்ண மாட்டார். உன் சொத்தையே மொத்தம் எழுதி சபை காணிக்க போட்டாலும் சரி, இயேசு உங்களோட வாசம் பண்ணவே மாட்டார். அவர் சொல்றா, ரெண்டு பேருப்பா, 1000 பேரை கூட வேணாம், ரெண்டு பேர். ஒரு சபையில இந்த வருஷமா இருக்கிறேன், உங்களுக்கு ரெண்டு ஃப்ரெண்டு இல்லையா சபையில? அப்ப
அத்தனை அத்தனை பேருமே மோசமானவங்களா? சபையில் இருக்கிற அத்தனை பேருமே மோசமானவங்களா? ரெண்டு பேர் கூட கூட முடியாத அளவுக்கு சபையில் இருக்கிற அத்தனை பேரும் அவ்வளவு படுமோசமானவங்களா? அவ்வளவு பாவிங்களா? அவ்வளவு கெட்டவங்களா? அவ்வளவு கொடூரமானவங்களா? இருக்க சபையில் ரெண்டு பேரோட கூட முடியா அவ்வளவு பாவிங்களாங்க அவங்க? ஏன் கூட முடியல? ஏன் கூட முடியல? யார் கூட கூட மாட்டோம்? சரியில்லைனா கூட மாட்டோம். அப்படித்தானே? அப்படித்தானே? சரியில்லைனா அப்படித்தானே? எப்படி நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க சொல்லுங்க. அப்படித்தானே? எப்படி நல்லா நல்ல பிள்ளையலனா கூட மாட்டோம். அப்படித்தானா? நல்லவங்களா இல்லைனா கூட மாட்டோம். அப்படித்தானா? ஆமாவா இல்லையா? கெட்டவங்களோட கூடுமா? கெட்டவங்களோட கூடுமா கூட மாட்டோமா? ஒன்னு தலையை பிடி ஆட்டுங்க, பிடி ஆட்டுங்க, எதனா ஒரு பக்கம் ஆட்டுங்க. கெட்டவங்களோட கூடுமா? நல்லவங்களோட கூடுமா? நல்லவங்களோட கூடுவீங்களா? சோ கூடுறது ரெண்டு பேர்னா அப்ப அவங்க கெட்டவங்களா? அவ்வளவு கெட்டவங்களா? ஒரு மணி நேரம் கூடி உட்காந்து நாலு தோத்திரம் பண்ணி ஒரு ரெண்டு ஜபம் பண்றதுக்கு முடியாத அளவுக்கு அவங்க கெட்டவங்களா? ஏன் கூட முடியல? உன் கூடுகையில் தான் உன் ஆசீர்வாதமே இருக்கு. நீ கூட பத்தியா அந்த கூடுகையில் தான் ஆசீர்வாதமே இருக்கு. இன்னைக்கு அந்த கூடுகை நிறைய பேருக்கு தெரியல. கெண்டைய போட்டு வரான பிடிக்கிறீங்க, நிறைய பேருக்கு தெரியல. உடனே எவ்வளவு பேர் புழுவு துண்டி போடுறான்ல, அந்த துண்டி முள்ள எவ்வளவு பேர் புழுவை கோக்குறான்? ஆட்டாவை கோக்குறான், ஆட்டை கோக்குறான், கோழிய கோக்குறானா? அந்த புழு துண்டி முள்ள துண்டி போட தெரியுமா? தூண்டி முள்ளு போட்டு மீன் பிடிக்கிறாங்களா தெரியுமா உங்களுக்கு? தெரியும் தானே? இந்த தூண்டி முள்ள ஆட்டை கோக்குறானா கோழிய கோக்குறானா? என்ன கோக்குறான்? ஆ புழு இல்லையா, அந்த புழுவை நாளா வெட்டி கோக்குறான் இல்லையா? அப்படித்தானே? முழு நீட்டா கோக்குறானா? நாளா வெட்டி கோக்குறான் இல்லையா? எவ்வளவு பேர் மீன் கிடைக்குது? என்ன போட்டது? என்னது புழுவா போட்டு கெண்டையா பிடிக்கிறான்? இது உனக்கு தெரியல. புழுவா போட்டு கெண்டையா எப்படி உனக்கு தெரியல? அப்படின்னா கூடி அவரை பிடிச்சு வைக்க தெரியல உனக்கு. நினைக்கிற அவங்க அப்படி, இவங்க இப்படி, இவங்க அப்படி, நீங்க எப்படி? அவங்களாம் அப்படிதாங்க, நீங்க எப்படிங்க? நீங்களும் அப்படிதாங்க. அவங்க அவங்க உடம்புக்கு அவங்க அவங்க ஜெல்லாம் ஏழுதான். யாரும் அதிகம் இல்ல. ஓம் பாருக்கு நீ சரி, அவங்க பாருக்கு அவங்க சரி. ஏத்த குறைவு இருக்க செய்யும். எல்லாரும் பரிசுத்தவான்கள் இல்ல, எல்லாரும் குறைவுள்ளவங்க தான். எல்லாரும் குறைவுள்ளவங்க தான். எல்லாரும் ஏதாவது வீக்கதான் இருப்பாங்க. அந்த வீக்க பார்க்கத அவங்க கிட்ட நல்லதே இல்லையா? அவங்க கிட்ட எதுவுமே நல்லது இல்லையா? குறைய விட்டுடு, நல்லதை பார்த்துட்டு போ. குறைய விட்டுடுப்பா, நல்லதை பார்த்துட்டு போப்பா. நீ அதையே பாக்குற. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, கூடனா வந்தடா. நான் நாளை சொல்ல நினைச்சேன், அதுக்கு நாளை சொல்ல நினைச்சேன். கூடனா அவர் வந்துடுறா, கூடனா அவர் வந்துடுறா. அவர் வந்தத என்ன நடக்கும்? ஒரே ஒரு சட்டம் மட்டும் சொல்லி நான் முடிச்சறேன். அதுக்கு மேல கிரா 18 19 வசனம் படிமா. மத்தேயு 18 19 அவர்கள் 19 வசனமா 19 தாங்கள் வேண்டிக்கொள்ள போகும் எந்த காரியத்திலும் அத படி. தாங்கள் வேண்டிக்கொள்ள போகும் எந்த காரியத்திலும் பூமியிலே இரண்டு பேர் ஒருமனப்பட்டால் மத்தே 18 19 மத்தே 18 19 அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் வேண்டிக் கொள்ள போக எந்த காரியத்திலும் பூமியிலே ஒருமனப்பட்டால் பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஜபத்தை கேட்கணுமா? நீ ஜெபிக்கிற ஜபத்தை கேட்கணுமா? கூடு. நீ கூடுனா உன் ஜபத்தை கேட்கிற. அல்லாமலும் வேண்டிக் கொள்ள போகும் எந்த காரியத்தை இருந்தாலும் சரி, நீ எதை வேணா கேளுப்பா, கூடனா கொடுக்குறப்பா. என்ன நிபந்தனை? நீ எதை வேணா கேளு, கூடனா கொடுக்கறேன். கூடனா கூடனா கொடுக்கறேன். என்ன கேட்கறேன்? அடுத்த விட சொத்து எழுதி கேட்காதீங்க, அடுத்த விட சொத்து எழுதி கேட்க
அவங்களுக்கு நாலு மாடுக்கு தாண்டவர் ஒரு மாடை கொடுக்க சொல்லு, அதை கேட்காத நியாயமா கே. உனக்கு என்ன வேணும்? வேண்டிக் கொள்ள போக எந்த காரியமானாலும் சரி, உனக்கு கிடைக்கணுமா? நீ கேட்கறது உனக்கு வேணுமா? கூடு கொடுத்துறேன். கூடினால் கொடுக்கிறார், கூடன்னா கிடைக்காது. என்ன வேணும்? நான் நாலு சொல்ல நினைக்கிறேன், முடியல, எனக்கு டைம் முடிஞ்சு போச்சு, நான் முடிக்கிறேன். நீ கூடனா கிடைச்சிடும். என்ன கேட்கற? உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணுமோ நியாயமானது. நான் சொல்றது தப்பான விலக, அதான் கொடுக்க மாட்டேன். நியாயமானது, சரியானது, உனக்கு தேவையானது, உன் குடும்பத்துக்கு தேவையானது, உனக்கு நன்மை தரக்கூடியது நீ கேட்ட கொடுக்குற. என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும் நீ கேட்கறது? உனக்கு வேணுமா? கூடு. நீ கூடு, நான் கொடுக்குறேன். நீ கூடனா அவர் கொடுக்கிறார், கூடல்னா கூடல்னா ஜோமண்ணே உட்காந்துக்கலாம், உட்கார். கூடினா கொடுக்கப்படும், கூடல்னா இழக்கப்படும். நீ கூடி பெற்றுக்கிறியா கூடாம இழக்கிறியான்னு நீ பாத்துக்கோ. அங்க ஆட சொல்லல, ஒரு ஆள் நான் ஜோமனா கொடுக்கறேன் சொல்லல, அதனால தனியா ஜபிக்கணும்னு சொல்லல. நீ கேட்கற எந்த காரியம் இருந்தாலும் சரி, என்ன உனக்கு வேணும்? உன் குடும்பத்துக்கு என்ன வேணும்? உன் பிள்ளைங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணும்? எல்லாத்தையும் கொடுக்கறேன். எப்ப தெரியுமா? கொடு. அல்லாமலும் வேண்டிக் கொள்ள போக எந்த காரியம் வந்தாலும் சரி, எதை வேணா கேளு. நீ கூட நான் கொடுக்கறேன். நீ கூடினா நான் கொடுக்கறேன். குடும்பமா கூடு, சபையா கூடு. நான் எத்தனையோ கதை சொல்லுவேங்க, எத்தனையோ கதை சொல்லுவேன். சமீப காலமா காலையிலையும் நாங்க கூடுவோம், சாயங்காலமா நாங்க கூடுவோம். எங்க குடும்பம் நான் சொல்றேன், எங்க குடும்பமா. ஸ்கூல் விட்டு வந்தவன பேக வச்ச உடனே ஜபந்தாங்களுக்கு, ஏன்னா நான் ரெடியா இருக்கிறேன் வெளியே போறதுக்கு. அஞ்சு மணிக்குள்ள கால் வைப்பாங்க, அஞ்சு மணிக்கு உட்காந்து அஞ்சரை மணி வரைக்கும் நாங்க நாலு பேரும் ஜபிப்போம். நாலு பேரும் ஜோம் பண்ணுவோம். இன்னைக்கு ஆறாங்க புறப்படுறதுக்கு முன்னாடி நைட்டு ஜோம் பண்ணோம், நைட்டுல ஜோம் பண்ணி இருக்கிறேன், சாயங்காலம் ஜோம் பண்றோம். படுக்கிறதுக்கு முன்னாடி கூடி என்னைக்கான ஒரு நாள் தான் தவிர்க்கப்படும். ஒரு நாள் லேட்டா போனவங்க அவங்க தூங்கிட்டான், என்னைக்காவது தவிர்க்கப்படும். மேக்சிமம் கூடாம தூங்க மாட்டோம், மேக்சிமம் கூடாம தூங்க மாட்டோம், கூடாம தூங்க மாட்டோம். கூடுறதுல அவ்வளவு மேன்மை இருக்குதுங்க, உங்களுக்கு தெரியல அதான் விஷயம். கூடுவதுல அவ்வளவு மேன்மை இருக்கு. நீ கூடிப்பார், நீ கூடி பாரு, அவ்வளவு மேன்மை இருக்கும். அவ்வளவு ஆனா சொல்றேன், ஆன் த ஸ்பாட்ல பதில் கட்ட அநேக சொல்ல முடியும். இருக்கணும் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், நிறைய சொல்லியிருக்கேன். நம்ம வயிற்று துடிக்கிறா, நம்ம வயிற்று அப்படியே துடிக்கிறா, கத்தரா. நான் ஜமிச்சு போறேன், பாட்டி வயிற்று வழியா கத்தது பாட்டி, அப்படியே நாலு பேரை முட்டி போட்டோம். நானே மனைவி பண்ணு, நாலு பேரை ஜோம் பண்ணும். ஜெபம் முடிக்கும் போது என்ன சமையல் கட்டு போயிட்டான் ஆன் த ஸ்பாட். இப்படி எத்தனையோ சொல்ல முடியும், எத்தனையோ சொல்ல முடியும். கூடு, கூடுறதுல வரக்கூடிய மேன்மைய நீ கண்டுபிடிக்கல, அதான் பிரச்சனை. நீ தேனை கையில வச்சிருக்கிற, வாயில வச்சு பார்க்கல. தேனை எடுத்து கையில வச்சிருக்கிற, வாயில வச்சு பார்க்கல. தேனை இனிச்சிருமா? தேனு சொன்னா இனிச்சிருமா? எப்ப இனிக்கும்? வாயில வச்சாதான் இனிக்கும். நீ கையில வச்சிருக்கிற தேனை ஏசோ கையில வச்சிருக்கிற, நாக்களை வச்சு பார்க்கல, நாக்களை வச்சு தெரிஞ்சிடும் அது எவ்வளவு இனிக்குதுன்னு, அப்பதான் தெரியும். கூடுறதுல வரக்கூடிய மேன்மைய நீ கண்டுபிடிக்கல, உனக்கு தெரியல, அதனால கூடமை விட்டு உட்காந்துக்கிற. கூடிப்பா. உலக மனுஷன் சொல்றாங்க, கூடி பண்ணா கோடி நன்மன்னு. எவ்வளவு சொல்றான்? கூடனா கோடி நன்மன்றான் உலகத்து மனுஷன் சொல்றான். உன் ஜபத்து பதில் வேணுமா? நான் நாலு சொல்ல முடிக்கல, இதோட முடிக்கிறேன். உன் ஜபத்து பதில் வேணுமா? நீ கேட்கறது கிடைக்கணுமா? என்ன கேட்கற? நீ என்ன கேட்கற? உனக்கு என்ன வேணும்? நான் கொடுக்கறேன். ஜபத்து தெரியுமா? கூடு. நீ கூடனா நான் கொடுக்கறேன். நீ கூடாத வரைக்கும் கொடுக்க மாட்டேன். நீ கேட்கறதெல்லாம் பெண்ணுனா கூடு, ஒருமணமா கூடு. ஒரே இருக்க செய்யும், ஒரே பார்க்காத, நிறைய பார்க்க.
எத்தனையோ குறைவாட்டி இருக்குது, ஆனா அதை விட எத்தனை நல்லதும் இருக்குது அவங்ககிட்ட. ஒரு மனசு குறைவானவனே இல்ல, எத்தனை நல்ல காரியம் கூட இருக்குது, இதுல குறையம இருக்குது. குறைய பார்க்காத, நல்லதா பாரு, குறைக்க ஜோமன்னு கத்த மாத்துவார். அதை விட்டு அவங்க குறையக்கிறாங்க, அவனுக்கு கை நீளம், அவனுக்கு வாய் நீளம், அவனுக்கு மூக்கு நீளம், இப்படியே சொல்லி உட்கார கிடக்கணும். இப்படியே சொல்லி உட்காணுக்கிற வரைக்கும் உன்னையும் நீ பெற்றுக்கொள்ள முடியாது. நீ கேட்கறத பண்ணுனா உன்ன செய்ய கூடு, சபை மக்களை கூடு, ரெண்டு பேரை கூடுங்க. நீங்க இருக்கிற இடத்துல, அடுத்த தெருவுக்கு போகாத, அடுத்த ஊருக்கு போகாத, இருக்கிற இடத்துல ரெண்டு பேரை கூடுங்க. இருக்கிற ஊர்ல ரெண்டு பேரை கூடுங்க, ரெண்டு பேரை கூடி சோத்திரம் பண்ணுங்க. அப்படி பண்ணி பாருங்க. நீ கேட்கறது கிடையாது, சட்டையை பிடிச்ச பதில் சொல்றேன், என் சட்டையை பிடிச்ச பதில் சொல்றேன் உனக்கு. நீ அப்படி கூடி, நீ அப்படி ஜெபிச்சுட்டு கிடைக்கலனா என் சட்டையை பிடிச்ச உனக்கு பதில் சொல்றேன், என் சட்டையை பிடிச்ச பதில் சொல்றேன் உனக்கு. ஏன்னாக்க கூடுங்க, குடும்பமா கூடுங்க, மணிக்கணக்க பண்ணாதீங்க, அஞ்சு நிமிஷம் பண்ணுங்க. கூடி உட்காந்து அஞ்சு அஞ்சு நிமிஷம் கூடி உட்காந்து நாலு சோத்திரம் பண்ணி ஒரு ஆள் ஒரு சின்ன தப்பு குறி பண்ணுங்க. அஞ்சு நிமிஷம் பண்ணுங்க கூடி உட்காந்து, இத பண்ணி பார். அதுக்கப்புறம் குடும்ப நிலைமைகள் தெரியும். இன்னைக்கு ஆடுகள் உட்காந்து நீ மூணு மணி நேரம், ஐம்பது மணி நேரம், நீ 900 மணி ஜெபிச்சு என்ன புரிய வச்சனும்? ஒன்னா கூட முடியலையே, உங்களால கூட முடியல, என்ன பண்ணி என்ன புரிய வச்சனும்? ஒன்னும் புரியாது கிடையாது. குடிப்பார், குடும்பமா கூடுங்க, சபையா கூடுங்க. இப்படி கூடி உட்காந்துட்டீங்கன்னா நீ என்ன கேட்டாலும் கத்தர் கொடுக்க ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறான். தான் வேண்டிக் கொள்ள போக எந்த காரியம் இருந்தாலும் சரி, எந்த காரியம் இருந்தாலும் சரி, அவனுக்கு கொடுக்கப்படும். எப்போ கூடுனா, நீ கூடுனா கத்தவனுக்கு கொடுக்கறா, நீ கூடுனா கத்தவன் வாசம் பண்றான், நீ கூடுனா எதிரி மேற்கொள்ள முடியாது. நேரம் சொல்லி பண்றதுக்கு எனக்கு நேரம் வச்சு முடிக்கிறேன். கண்களை மூடுவோம், கத்தவன் நோக்கி பார்ப்போம். தகப்பனே, நன்றியோட துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை நேரத்துல உடைய பிள்ளைகளை உடைய சமூகத்தை கொண்டு நிறுத்துகிறோம் ஐயா, உடைய கருத்தரை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, உங்களை நோக்கி பார்க்கறேன். ஆண்டவரே, என் கூட வாசம் பண்ணப்பா, எங்க வீட்டுல நீங்க இருக்கணும், எங்களுக்குள்ள நீங்க இருக்கணும், என் கூட யார் இருக்கிறாங்களோ இல்லையோ சாமி, நீங்க இருக்கணும் என் கூட நீங்க இருக்கணும். நீங்க தான் எனக்கு போதும், வேற ஒண்ணும் கூட தேவையில்லை, நீங்க இருந்து எங்களுக்கு போதும். கூடினால் கூடாத வரைக்கும் கிடைக்காது, நீ கூடினால் உனக்கு கொடுக்கப்படும், நீ கூடாத வரைக்கும் கிடைக்காது. சபைய கூடு, சபை மக்களோட கூடு, குடும்பத்தோட கூடு, கணவன் மனைவியா கூடுங்க, பெற்றவங்க பிள்ளைங்களை கூடுங்க, அப்பா அம்மா பெற்றவங்க கூடுங்க, சபை மக்களோட கூடுங்க. நீங்க கூடுனீங்கன்னா இயேசுடைய பிரதான ஜபம், இவன் ஒண்ணா இருக்கணும், இதாவே இவங்க ஒன்னா இருக்கணும், அதான் இயேசுடைய ஜபம். நீ ஒண்ணா இருந்தா இயேசுவை போல சந்தோஷப்படுறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, நீ பிரிஞ்சா இயேசுவை போல துக்கப்படுறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அவ்வளவு துக்கப்படுவார், அவ்வளவு வேதனைப்படுவார், ஐயோ இவன் ஒன்னாக்கு தானே இவ்வளவு பாடுபட்டேன், ஒன்னா இல்லையேன்னு. நீ பிரியறது பிசாசுக்கு பயங்கர கொண்டாட்டம், நீ சேர்றது இயேசுக்கு பயங்கர கொண்டாட்டம். நீ யார சந்தோஷப்படுத்த விரும்புற? பிசாசையா தேவனையா? நீ பிரியறது பிசாசுக்கு பயங்கர கொண்டாட்டம், நீ கூடுறது இயேசுக்கு பயங்கர கொண்டாட்டம். என்ன செய்ய விரும்புற? கூட விரும்புறியா, பிரிய விரும்புறியா, பிரிஞ்சு பிசாச சந்தோஷப்படுத்துறியா, கூடி இயேசுவை சந்தோஷப்படுத்துறியா? கூடினால் கொடுக்கப்படும். பரிசுத்த பிதாவே, இந்த நாளுக்கு பிறகு குடும்பமா கூடுற ஆண்டவரே, குடும்ப ஜபத்தை கூடுற ஆண்டவரே, சபை மக்களை கூடுற ஆண்டவரே, ரெண்டு பேரை நேரம் கிடைக்கும் அதை கூடுற ஆண்டவரே, சபை மக்கள் ஒருவர் நல்லா பேசுற ஆண்டவரே, அன்பா பேசுறோம், பாசமா பேசுவோம் ஆண்டவரே, நாங்க ஒருவரை நேசிக்கும் ஆண்டவரே, அந்த எல்லைக்கு வாங்க. உன் குடும்பம் தானா ஆசீர்வதிக்கப்படும், உன் குடும்பம் தானா ஆசீர்வதிக்கப்படும். குறைய பார்க்காத, குறைய பார்க்காத, குறை உள்ளவங்க மனுஷன் குறைய உள்ளவன் தான், அந்த குறைய பார்க்காத, நிறைவை பாரு. குறைய பார்த்தா கூட முடியாது, குறைய பார்த்தா கூட முடியாது, குறைய பார்க்காத, நிறைய பாரு, நிறைவை பாரு. கூடுனா உனக்கு அது ஆசீர்வாதம், உன் குடும்பத்துக்கு அது நல்லது, உனக்கு அது நல்லது, உன் ஜெபத்தை எல்லாம் கதை உனக்கு கதை சந்தோஷமா வாழ வைப்பார், உன் மகிழ்ச்சியாயிட்டு வாழ வைப்பாரு, நீ சந்தோஷமா வாழலாம்,
நீ மகிழ்ச்சியா வாழனா, இதெல்லாம் இருக்கு. சபையை ஞாயிற்றுக்கிழமை கூடுங்க, வெள்ளிக்கிழமை கூடுங்க, சனிக்கிழமை கூடுங்க, இடைப்பட்ட நேரத்தில் வீட்டில் இருக்கும்போது கூடுங்க, நேரம் கிடைச்சா கூடுங்க, நல்ல நாலு வாரத்தை பேசுங்க, ஒருத்த ஒருத்த நேசிங்க, ஒருத்த ஒருத்த அன்பா இருங்க. இதாங்க சந்தோஷம், இதாங்க உனக்கு மண்ணை கொண்டு வரும், இதான் உனக்கு ஆசுவாதத்தை கொண்டு வரும். ஒருத்த பார்த்த ஒருத்த முறுக்காதீங்க, ஒருத்த பார்த்த ஒருத்த திருப்பாதீங்க, ஒருத்த பார்த்த வெறுக்காதீங்க. அது உனக்கு அது மேன்மை கொண்டு வராது, உனக்கு அது பாதிப்பை கொண்டு வரும். விசாசம் உள்ளவருக்கு இதுவே காரணம் அமைஞ்சு போயிடும். அப்படி எல்லாம் இல்லாம நீ கூடு, நீ கேட்கறது எல்லாம் கத்தவனு கொடுத்தவன ஆசோதிக்க விரும்புறா. பரிசுத்த பிதாவே, நாளுக்கு பிறகு நாங்க சபைய கூடும் ஆண்டவரே, குடும்பமா கூடும் ஆண்டவரே, நேரம் கிடைக்குமா கூடும் ஆண்டவரே, எங்க கூடுகையை ஆசிர்வதிச்சு நாங்க கேட்கறது எல்லாம் எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசிர்வதிங்க சாமி. கிருபை எங்க கூட இருக்கட்டும், ஆளுக செய்யுங்க, நடத்துங்க, பாதுகாருங்க, கூட இருக்கட்டும், நடத்துங்க. ஏசுபி நாமத்தை தாழ்த்துக்கிறோம், கத்த ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆவி ஆத்மா சரீரத்துல சுகமாய் வாழ்ந்திருக்கட்டும் என்று பிதா குமார பரிசுத்தாமி நாமத்தை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். கிருபை தாங்கட்டும். அப்பிரோஜன ஊழியக்காரன் சாமி கடமை செஞ்சிருக்கிறேன். சகல துரியன மகிமையெல்லாம் உங்க ஒருவருக்கே உரியதா உயர்த்துக்கணும். தாத்தி பெருமாக்குறேன். பிதா குமாரன் பரிசுத்தாமி நாமத்தில் வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் இவங்க கேட்கறதெல்லாம் பெற்றுக் கொள்ளட்டும் என்று சொல்லி ஊழியக்கார மனப்பூர்வம் ஆசிர்வதிக்கிறேன்ப்பா. கிருபை தாண்ட ஆளுக்கு ஒப்புடுக்கிறேன். இயேசுவி நாமத்துல வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கத்தரே சோதரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்துமாவே கத்தரே சோதரி, கத்தர் செய்த சலுபகாரங்களை ஒருபோது மறவாதே. ஆமென். பிதாபாய்க்க தேவனுடைய அன்பும் ஆண்டவரை இருக்கிற இயேசு கிறிஸ்துவோட கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யுனாய்க்கும சந்தோஷ சமாதான வழிநடத்தலும் பாதுகாப்போம் இப்போதும் எப்போதும் சதா காலமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்த வாங்கட கத்தாய இயேசு கிறிஸ்து ரகசிய வருக பரியந்தம் நிலைத்திருப்பதாக. ஆமே, ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்த்துங்கள். கத்தோன் ஆஸ்வதிப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.